ஆனா இன்னைக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில 670 செவிலியர்கள் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 1300 செவிலியர்கள் பற்றாக்குறை. ஆனா ஒரு பக்கம் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு வேலை கொடுப்பதாக சொன்னீர்கள், வேலை கொடுக்கவில்லை என்று. மதுரைக்கு வந்து ராஜாஜி மருத்துவமனையை பாத்தீங்கன்னா 1300 செவிலியர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு பக்கம் அரசு பள்ளியில பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார்கள் குறைவா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னை வந்தீங்கன்னா டெட்டு பரீட்சையில பாஸ் செய்த ஆசிரியர்கள் அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு வேலை கொடுப்பதாக சொன்னீர்கள், செய்யவில்லை என்று. திராவிட மாடலுடைய ஆட்சியை வெறும் அறிக்கையில மட்டும்தான் சொல்வார்கள், எதையும் செய்ய மாட்டார்கள். எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் சகோதர சகோதரிகளே, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூன்று மட்டும்தான் திராவிட மாடலுடைய சாதனையாக முகவரியாக மாறி இருக்கிறது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். ஏன் இந்த தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்கார், காலையில் எந்திரிச்சொன்னே மோடி புராணம் பாடுவாரு, மத்தியானம் மோடி புராணம் பாடுவாரு, சாயந்தரம் மோடி புராணம் பாடுவார். இன்னைக்கு ஜூலை மாசத்துல தமிழகத்திற்கு 31 டிஎம்சி தண்ணி காவிரியில வந்திருக்க வேண்டும். 31 டிஎம்சி காவிரியில ஜூலை மாசம் வந்திருக்கணும். வரல, தண்ணி வரல, தண்ணியை நிறுத்திட்டாங்க. இவ்வளவு பேசுறாரு இந்த எம்பி, எதற்காக இவருடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்கின்றார்கள், காவிரி தண்ணியை நிறுத்திருக்காங்க, எதற்காக தண்ணி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு வார்த்தை கேட்டாரா? கேரளாவிலிருந்து மருத்துவ கல்விகள் அவன் வந்து இங்க கொட்டிட்டு போறான். தென்காசியில கொட்டுறாங்க, தேனியில கொட்டுறாங்க, கம்பத்துல கொட்டுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எங்க ஆட்சியில் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எப்படி வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டாரா? எதுக்கு கேரளாவுடைய மருத்துவ கல்விகளை கொண்டு வந்து மதுரை பக்கத்துல தேனியில கம்பத்துல கொட்டுறீங்கன்னு? அதனால இந்த கம்யூனிஸ்ட் கலவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சந்தர்ப்பவாதிகள். அவர்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டிற்கும் பிரயோஜனம் இல்லை. மதுரை போன்று வேகமாக வளரக்கூடிய நகரத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சார்ந்த ஒரு எம்பி இங்கே தேவைப்படுகின்றார். தொழிலை வளர விட மாட்டாங்க ஐயா, தொழிலை வளர விட மாட்டாங்க. மதுரையை பொறுத்தவரை இது தூங்கா நகரம், இந்த நகரம் தூங்கவே தூங்காது. 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய நகரம் மதுரை, தூங்காத ஒரு நகரம், தூங்கா நகரம். இந்த நகரம் 24 மணி நேரமும் வேலை செய்ய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சிகள் இங்கே எம்பியாக வர வேண்டும்.